வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போவது ஃபேஸ் சென்டர்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதில் சிகப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளதும் ஃபேஸ் சென்டர்டு ஆட்டம். இது ஒரு ஃபேஸ் சென்ட்ரல், டாப் ஃபேஸ் சென்ட்ரல், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் சென்டர்டு ஆட்டம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இதை இப்போ இங்கே ஒரு மாடலாக இங்கே பார்க்கிறோம். ஒரு ஃபேஸ் சென்டர்டு ஆட்டம் என்பது அரை அணு தான் இந்த யூனிட் செல்லுக்கு உள்ளே இருக்கும். பேக்கிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறையை பார்ப்போம். ஸோ இதில் பார்க்குறோம், அரை அணு, ஆறு ஃபேஸ், ஆறு பக்கங்களில் உள்ளது. அப்போ மூணு அணு, ஒன் பை எயிட் ஆஃப் அன் ஆட்டம், இன்னும் எட்டு கார்னர், எட்டு மூலைகளில் உள்ளது. அது உள்ள ஒரு அணு, மொத்தமாக நான்கு அணு. இந்த அமைப்பினை இப்பொழுது பார்த்த அமைப்பினை இந்த ஒரு படமாக வரைந்துவிட்டேன். இந்த அமைப்பினை எப்படி ஒரு படமாக போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், இதை புள்ளியே சி பி என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது இதில் போய் மொத்த தூரம் ஃபோர் ஆர், ஆர் டூ ஆர், ஆர் ஃபோர் ஆர். ஸோ ஏபி என்பது ஃபோர் ஆர் என்று. படத்தில் இது ஒரு லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் ஏ, இது ஒரு லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் ஏ. அப்படியானால் இந்த மூலை வட்டம் ஏபி என்பதை இப்படி எழுதலாம். ரூட் டூ ஏ, இதையும் இதையும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். அப்போ ஏபி என்பதை ரூட் டூ ஏ என்றும் எழுதலாம், ஃபோர் ஆர் என்றும் எழுதலாம். அது இரண்டையும் சமன் செய்து அணுவின் ஆரத்தை எழுதும் பொழுது இப்படி எழுதலாம், ஏ டிவைட் பை டூ இன்டூ ரூட் டூ. இப்பொழுது பேக்கிங் ஃபேக்ஷனுக்கு வருவோம். பேக்கிங் ஃபேக்ஷன் என்பது ஒரு யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய அணுக்களின் கொள்ளளவு, அதை அந்த மொத்த யூனிட் செல்லினுடைய கொள்ளளவால் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது இங்கு நாம் முதலில் பார்த்தது மொத்தம் நான்கு அணுக்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம். அதனால் 4 into 4 by 3 pi r cube by a cube. யூனிட் செல்லினுடைய கொள்ளளவு a cube. இதில் அணுவின் ஆரம் ஆறுக்கு பதிலாக a by 2 root 2 என்ற ஈக்குவேஷன் 1 ஐ இதில் நாம் சப்ஸ்டிட்யூட் செய்வோம். சப்ஸ்டிட்யூட் செய்தால் 0.74 அல்லது 74 விழுக்காடு அணுக்கள் உள்ளே அமர்த்தப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்க முடியும். அடுத்ததாக கோஆர்டினேஷன் நம்பர். எஃப்சிசியினுடைய கோஆர்டினேஷன் நம்பர் தனியாக ஒரு வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. இங்கேயும் இந்த படத்திலும் காண்போம். இந்த மூலையில் இருக்கக்கூடிய அணுவினை எடுத்துக்கொள்வோம். அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது. எட்டு யூனிட் செல்ஸ் சேர்ந்த அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. அதனுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எட்டு யூனிட் செல்லினுடைய சந்திப்பில் இந்த அணு உள்ளது. எக்ஸ் ஆக்சிஸ் இங்கு, ஒய் ஆக்சிஸ் இங்கு, செட் ஆக்சிஸ் இங்கு. ஒரு சிம்பிளான, ஒரு எளிமையான முறை படத்தை போட்டோம்னால் இந்த மாதிரி காண்பிக்கலாம். எடுத்துக்கொண்டவனும் இங்கே, அப்போ இந்த தளத்தில் 14 அணுக்கள், இந்த தளத்தில் 4 அணுக்கள், இந்த தளத்தில் 4 அணுக்கள், மொத்தமாக 12 அணுக்கள். அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் ஏற்படுத்தி வருகிறது. ஸோ அதனால் நான் பார்த்தது எஃப்சிசி ஃபேஸ் சென்டர்டு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பார்த்துருக்கேன்.